தமிழகத்தில் இம்மாதம் ஏழாம் தேதி முதல் மாவட்டங்களுக்கு இடையே அரசு மற்றும் தனியார் பொது போக்குவரத்து சேவையை தொடங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அனுமதி அளித்துள்ளார் கொரோனா தொற்று பரவல் காரணமாக கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் பொது போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் தமிழ்நாட்டில் மாவட்டத்திற்குள் மட்டும் பேருந்து போக்குவரத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது இதுகுறித்து முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொதுமக்கள் முக்கிய வேலைகள் மற்றும் வியாபார நிமித்தமாக ஒரு மாவட்டத்திலிருந்து மற்ற மாவட்டங்களுக்கு செல்ல அனுமதி கோரி விடுத்த கோரிக்கையை அடுத்து வரும் ஏழாம் தேதி முதல் மாவட்டங்களுக்கு இடையே பொது போக்குவரத்து சேவைக்கு அனுமதி அளித்து உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் அதில் குறிப்பிட்டார் மேலும் அனுமதிக்கப்பட்ட தடங்களில் மாநிலங்களுக்கு இடையே ரயில் போக்குவரத்துக்கு ஏற்கனவே அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி இம்மாதம் ஏழாம் தேதி முதல் மாநிலத்திற்குள் பயணியர் ரயில் போக்குவரத்திற்கும் அனுமதி அளிக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் நலன் கருதி பல்வேறு தளர்வுகளை அரசு அறிவித்தாலும் அரசு அறிவித்துள்ள பாதுகாப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி நோய் தொற்று பரவாமல் தடுக்க வேண்டும் என முதலமைச்சர் தமது அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்